இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன பண்ண போற? யார் ரெசிபி கொடுத்தா? ஹாய், இன்னைக்கு திருப்பூர் ஸ்பெஷல். திருப்பூர் வந்து தக்காளி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு விஐபி கொடுத்த ரெசிபி இது. அவங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் வீடியோட எண்டில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு சாரி, நம்ம குக்கிங்க்கு என்ன வேணுங்கிறது சொல்றேன் வாங்க. இது பேர் என்னப்பா? கருவேப்பிள்ளை. ரொம்ப வாடி போயிருக்குப்பா. இருக்கட்டும். இது என்னன்னா, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு எடுக்க சொன்னாங்க. கிராம்பு ரொம்ப இளைச்சிருக்கனால நான் மூணு கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேவையான அளவுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுன்னு எனக்கு தெரியல, அதனால ஒரு அளவுக்கு நானா எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ரெண்டு வரமிளகா, வதக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா. அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது என்னது? தேங்காய். அதுக்கப்புறமா இங்கிட்டு வா. இது பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று, இதோட இன்னும் ஒன்று சேர்க்கணும். அது என்னன்னா, ஓ சாரி, எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கையளவு பொட்டுக்கடலைன்னு சொன்னாங்க. யார் கையளவுன்னு சொல்லலை, அதனால நான் என் கையளவு போட்டுக்கிறேன். எங்க வீட்டுக்கு இது போதும். ரொம்ப சின்ன ஃபேமிலி தாங்க, மூணு பேர். என் ஹஸ்பண்டு, நானும் அவரோட கசின் பிரதர், அவ்வளவுதான். எங்களுக்கு மட்டும்தான் இது. அதனால இந்த ஐட்டம்ஸ் எங்களுக்கு போதும். இவ்வளவே எங்களுக்கு போதுமானது. இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அரைச்சு முடிச்சாச்சு. அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணா, தாளிக்க போறோம். அதுக்கு முத பேனை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதுல என்ன போடணும்னா, கடுகு போட சொன்னாங்க. ஒரு ஸ்பூன் தேவையில்ல, இந்த அளவு போதும். எண்ணெய் காஞ்சிருச்சா? ஓரளவு காஞ்சிருச்சு, போடுவோம். அடுத்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அடுத்து என்ன போடணும்னா, கருவேப்பிலை போடணும். நம்ம காஞ்சி போன கருவேப்பிலை அடுத்து அடுப்பத்தில் வைக்கணும். ரெண்டு பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை கீறி உள்ள போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, வெங்காயம். வெங்காயத்தை உள்ள போட்டுட்டு அடுத்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு வழியாக நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன போடணும்னா, இதில் தக்காளி போடணும். ஏன்னா இதோட பேரே தக்காளி சாம்பாராம்ப்பா, அதனால தக்காளி மெயின் இன்க்ரீடியன்ட். அதை போட்டுருவோம். கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வச்சுக்கிறேன், ஊற்றிடணும். இப்போ இது ஃபுல்லாக வதக்கணும்.
இந்த சைடுல தக்காளி சட்னி ரெடி ஆகுது. அப்படியே அந்த சைடு பாருங்க, இதுக்கு மெயின் டிஷ் இட்லி ரெடி ஆயிடுது. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நார்மல் இட்லி, சுருப்பு ஸ்பெஷல் தக்காளி சாம்பார். இருங்க, இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, தக்காளி சீக்கிரம் வேகணும்னா அதுக்கு உப்பு சீக்கிரம் போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். நான் இவ்வளோ போட்டிருக்கேன், வேணும்னா அப்புறமா போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகேவா? வதக்கணும். ஓகே, தக்காளி நல்லபடியாக வதங்கி வந்துட்டாங்க. அடுத்து இவங்களோட என்ன யாரை சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுமே ஒருத்தர், இந்த 5 பேர் கொண்ட கலவையை இவங்க கூட சேர்க்கணும். சேர்த்துடலாமா? ஸோ பார்த்துக்கோங்க, இதை நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்கள் மிக்சியில் இவ்வளோ தான் வந்திருக்கு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இதுவே ஃபைன் பேஸ்ட். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை இவ்வளோ ஊற்றிடுறேன், ஊற்றிப்போம். அடுத்து மஞ்சத்தூள் போடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்னோட ரொம்ப குட் டீஸ்பூன், அதனால நான் ஒரு 2-3 டைம் அப்படி தான் போட்டுட்டு இருப்பேன். நீங்கள் அதெல்லாம் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. போட்டுட்டு கிளறிக்கொண்டே இருக்கும், அதுக்காக ஃபுல்லாக உட்காந்து கிளறிட்டு இருக்காதிங்க. நான் சும்மா கிளறிட்டு இருந்தேன், இப்போ நான் அதை கழுவி இதில் ஊற்றிடுறேன். ஓகேவா? ஓகே, மிக்ஸி ஜாரில் அந்த இதையும் கொஞ்சம் நம்ம தண்ணி எடுத்து இதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், அதுக்கு மேலாம் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை. இதில் இருக்க தண்ணியே போதும் எங்களுக்கு, இது போதும். இதுக்கப்புறம் இது அவ்வளோதான், நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து உட்காந்து பொறுமையாக சாப்பிடணும். என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஆ, வேறு இருக்கு. இட்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நாங்கள் அதை எடுத்துருவோம். இது நல்லா கொதிக்கட்டும், அது வரும். மூடி போட்டு வச்சுருவோம். ஓகே, அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எல்லா தண்ணி ஊற்றுறோம், எல்லாம் திக்காக வந்துருக்கு பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே இதை ஆஃப் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லை, அதனால அதை போடலை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் நான் என்ன சமைச்சாலும் வாசனையே வராது. இதை நான் என் மாமியார்ட்ட கூட கேட்டிருக்கேன், ஏம்மா நான் எது சமைச்சாலும் வாசம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எந்த பதில் சொல்றதுன்னு தெரியாம திட்டுன்னு முழிப்பாங்க. அதுலயே நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருவேன். இந்த இது வந்து நல்லா வாசனை வேற வருது. எனக்கே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எங்க வீட்டுல ஒருத்தர் வேலைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு, அதனால ஃபர்ஸ்ட் நாங்க இதை கொடுத்துட்டு வந்துடுறோம். எங்க வீட்டுல இன்னைக்கு திருப்பூர் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பாரா தக்காளி குருமாவா என்னன்னு சரியா தெரியல எனக்கு, ஏன்னா பார்க்க அப்படி தெரியுது. ஆனா இதோட பேரு தக்காளி சாம்பார் தான் சொன்னாங்க. திருப்பூர் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார் பிளஸ் இட்லி. நாங்க போய் சாப்பிட போறோம், பாய். இந்த ரெசிபியை கொடுத்தது யாருன்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், அவங்க நேம் வந்துட்டு மிஸ்ஸஸ் நந்தினி குணா, திருப்பூர்லேருந்து அவங்க தான் கொடுத்தாங்க.